ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ் சித்தன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு நன்மைகள் எல்லாம் தரும் நுங்கை பற்றியே. மறந்து வரும் பாரம்பரியங்களில் பனை மரமும் ஒன்று. பனை மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ற தகவல் எத்தனை பேருக்கு தெரியும்? அழிந்து வரும் இந்த இயற்கை சூழலில் பனை மரங்களும் அழிந்து வருகின்றன. ஆனாலும் இந்த நுங்கு தரும் பயன்கள் ஏராளம். அதை பற்றி நாம் இங்கு காண்போம். வெயில் காலத்தில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காக இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதமே பனை மரமாகும். கோடையில் நம் உடலுக்கு தேவையான நீர் சத்தை வாரி வழங்கும் நுங்கு பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, மட்டை, ஓலை என பனையில் இருந்து கிடைக்கும் அனைத்து பொருட்களுமே மருத்துவ குணம் வாய்ந்தவையாகும். நுங்கில் அதிக அளவு வைட்டமின் பி, சி, இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம், தயமின், அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் அதீதமாக காணப்படுகிறது. நுங்குக்கு கொழுப்பை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. உடல் எடை குறைக்கும் தன்மை அதிகம் உள்ளது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த நுங்கு பயன்படுத்தினால் அவர்களின் உடல் எடை கட்டுப்படும். இந்த நுங்கானது வயிற்றை நிரப்பி பசியையும் தூண்டுமாம். மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கையுமே நீக்க வல்லதாகும். மலச்சிக்கல் உள்ளோருக்கு இந்த நுங்கை சாப்பிட்டால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் காரணமாக எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்காது. அவர்கள் நுங்கை சாப்பிட்டால் தாகம் அடங்கிவிடும். இரத்த சோகை உள்ளவர்களுக்கு கூட தொடர்ந்து நுங்கை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நோய் குணமாகும் என்று கூறுகிறார்கள். நன்மை எல்லாம் தரும் நுங்கு. இந்த நுங்கில் ஆந்தியோசைன் என்னும் ரசாயனம் அதிகமாக இருப்பதால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்கள் மற்றும் கட்டிகள் வருவதை தடுக்கும். வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோயை கூட எதிர்க்கும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது இந்த நுங்கு. அதே போல் பதநீர் நம் ஊர் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மிகச்சிறந்த பானமானது இந்த பதநீர். உடல் உஷ்ணத்தை உடனே தணித்து உடலை குளிர வைக்கும் தன்மை கொண்டது. நம் உடல் வெயில் காலத்தில் சந்திக்கும் அனைத்து அசௌகரியங்களுக்கும் இருந்து நம்மை காக்க நுங்கு சத்துக்கள் இதில் அதிகமாக உள்ளது. தலையில் பேன் தொல்லை இருப்பவர்கள் கூட இந்த பதநீரை தலையில் தேய்த்து குளிக்கலாம். இப்படி நுங்கு பதநீருக்கும் நமக்கு அள்ளி தந்திருக்கும் நன்மைகள் ஏராளம். இந்த நுங்கை நீங்களும் பயன்படுத்தி இந்த கோடையில் வெயிலை எதிர்த்து நீங்கள் இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கு